இந்தியாவை 5 லட்சம் கோடி பொருளாதார நாடாக மாற்றுவது என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் கனவை நனவாக்க ரசாயன உரங்கள் துறையின் பங்களிப்பை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் JP நட்டா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இந்தியா கெம் 2024 மாநாட்டை இன்று தொடங்கி வைத்த அவர் மாநாட்டு மலரையும் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய JP நட்டா, தொழில்துறையினருக்கு தேவையான அனைத்து வகையான கொள்கை மற்றும் திட்ட முன்முயற்சிகளை மேற்கொள்ள மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்தார். அதேவேளையில் தொழில்துறையினரும் இறக்குமதி, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, மனிதவள பயிற்சி உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மும்பையில் நடைபெறவுள்ள இந்தியா கெம் மாநாடு ரசாயன உரத்தொழில் துறைக்கு பயனுள்ள கருத்துக்களையும் வழிகாட்டுதல்களையும் வழங்கும் என்று நம்புவதாக அவர் குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய ரசாயன உரங்கள் துறை இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல், முதலீட்டுக்கு உகந்த சீர்திருத்தங்களில் கவனம் செலுத்தி வரும் அதேவேளையில் தொழில்துறையினருக்கு இடையூறாக உள்ள கொள்கைகளை அகற்றவும் அரசு முன்னுரிமை அளிப்பதாக தெரிவித்தார். கட்டுமானம், வாகன தயாரிப்பு, மின்னணு, ஜவுளி, சுகாதார சேவை உள்ளிட்ட துறைகளில் பொருளாதார வளர்ச்சிக்கு ரசாயனம் மற்றும் பெட்ரோ ரசாயன துறையின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது என்றும் அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார்.